துருக்கி கிட்ட இருக்கிறது S-400 ஒரு 2 யூனிட்னு சொல்லலாம். இந்த 2 யூனிட்டையும் இப்போ அமெரிக்கா ரொம்பவே ஒரு சதித்திட்டம் தீட்டி உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணும்னா, எப்படியாச்சும் துருக்கியை அவங்களோட ட்ராப்பில் விழ வச்சு இவங்க கிட்ட இருக்க எல்லா S-400 யூனிட்ஸையும் வாங்கி உக்ரைனுக்குள்ளே பம்ப் பண்ணுறதுல ரொம்பவே தீவிரமாக இறங்கியிருக்காங்க. ஆனால் துருக்கி இதுக்கெல்லாம் இன்னும் எதுக்கும் பிடி கொடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா இந்த S-400ஸால் ஏற்கனவே F-16 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதையே துருக்கி வரணும், ஒருவேளை இந்த S-400 யூனிட்ஸ் ஆனது உக்ரைனுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா ரஷ்யா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, உண்மையிலேயே இந்த S-400 யூனிட்ஸ் துருக்கியிலேருந்து உக்ரைனுக்கு போகுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் லாக்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். S-400 அப்புறமா துருக்கி இந்த மாதிரி S-400ஸ் ரஷ்யா கிட்ட இருக்க S-400 ட்ரைம்ப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை வாங்கி நம்மளோட நாட்டில் வச்சு யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதனால் துருக்கி ரொம்ப பின்விளைவுகளை சந்திச்சாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா F-35 ப்ரோக்ராம் நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் அமெரிக்காவில் கொடுக்கப்படுற இந்த 5th Gen ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம்லேருந்து அப்படியே துருக்கியை மொத்தமாக தூக்கி வெளியில் எரிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் பல பில்லியன் மதிப்பீட்டில் ஏற்கனவே துருக்கி அதுக்கான நிறைய செட்டப்பை பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த F-35 ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டையே துருக்கிக்குள்ளே செட் பண்ணி அதோட ஃபியூசலேஜ், அது மட்டும் இல்லாமல் அதோட நிறைய ரியர் பார்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 பில்லியனுக்கும் அதிகமான இழப்பு இதனால் துருக்கிக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கா அது எதையுமே காதில் வாங்கிக்காமல், நீ வந்து S-400 ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்ட, அதனால் என்னால் இதுக்கப்புறம் உன்னை இந்த ப்ரோக்ராமில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இன்னைய வரைக்கும் துருக்கி அதுக்கான காம்பன்சேஷனை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அமெரிக்கா கொடுக்கல. இந்த நிலைமையில் தான் திரும்பவும் துருக்கி ஒரு சில S-400 யூனிட்ஸை ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலான்னு சொல்லி ஒரு பேச்சு வந்தப்போ அமெரிக்கா தெளிவான ஒரு விஷயத்தை ரொம்பவே சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லலாம். என்னென்னா, இந்த துருக்கி கிட்ட ஏற்கனவே F-16 ஓல்டர் வேரியன்ட் ஜெட்ஸ் இருக்குது, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கான கிட்ட கூட இந்த S-400 வாங்கினதுக்கப்புறம் அமெரிக்கா கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் கிரீஸுக்கு F-35 கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, துருக்கியோட ஒரு முக்கியமான எதிரிக்கு. இப்போது நம்ம இதையும் இந்த துருக்கி கொடுக்காமல் விட்டுட்டோன்னா இன்னமும் நிறைய S-400 யூனிட்ஸை ரஷ்யா கிட்ட இருந்து இந்த துருக்கி வாங்கிடுவாங்க, அது நமக்கு பெரிய பேக்ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு சரி இந்த F-16க்கான அப்கிரேட் கிட்ஸையும் கொடுத்து ஒரு 40 Block 70 வேரியண்ட்டில் இருக்க F-16 கொடுக்கலான்ற ஒரு டீலுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன ஒரு பெரிய ஆப்பு இந்த துருக்கிக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த F-16 கொடுக்குறோம்ல, இந்த F-16 கொடுக்குற மாதிரியே இன்னும் நிறைய உதவிகள் வரணும்னா, ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் அப்ரூவல் மட்டும்தான் இது ஆகியிருக்கு. இன்னும் அமெரிக்கா இது எதையுமே துருக்கிக்கு கொடுக்கல. இது எல்லாத்தையும் நாங்கள் உனக்கு கொடுக்கணும்னா உங்ககிட்ட இருக்க S-400 சிஸ்டம்ஸை நீ உக்ரைனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு பேச்சு வந்தது, நான் அதை பற்றி சின்னதாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா அமெரிக்கா இதில் எந்தளவுக்கு ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இன்டைரக்டாக துருக்கிக்கு பல கட்ட ப்ரெஷர் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது உக்ரைனில் ஏற்கனவே அமெரிக்காவோட பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஃப்ரான்ஸோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ஜெர்மனியோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, ரஷ்யாவோட S-300, இன்னும் சோவியத் ரஷ்யாவோட நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது எல்லாமே உக்ரைனுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் ஒரு சில யூனிட்ஸை ரஷ்யா ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க, ஒரு சில யூனிட்ஸை வச்சு இன்னமும் உக்ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறது இந்த S-400 சிஸ்டம்ஸ். இந்த S-400 சிஸ்டம்ஸை துருக்கி வாங்கணும்னு முடிவு பண்ணப்பவே அமெரிக்கா உங்கள் மேலே கேட்ஸாக போட்டுருவோம், கேட்ஸா சாங்ஷன்ஸ் போட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லையும் ஈடுபட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த S-400 வந்ததுக்கப்புறமா துருக்கி மொதல் சம்பவமாக இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட சிஸ்டம்ஸ் கூட, அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏற்கனவே இருக்கும்ல, அவங்களோட நாட்டில் இருக்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூடயும் அவங்க கிட்ட இருக்க F-16 ஜெட்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வச்சு சிமுலேட் பண்ணி பார்த்தாங்க இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் துருக்கி கிடைச்ச ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, F-16ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவும் ஈஸியாக இந்த S-400 எங்கேஜ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிமுலேஷன்ஸில் பல F-16ஸு அந்த சிமுலேட்டட் ஃபைட்டில் இந்த S-400 ஒட்டு மொத்தமாக போட்டு தள்ளுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் F-35 இல்லைனாலும் எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கு S-400 தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த துருக்கி இன்னமும் விடாப்படியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பை தியரிட்டிக்கலாக வித்தின் ஒரு 60-40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இதே S-400 இந்த F-35 எங்கேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட ரேடார் அண்ட் இதில் இருக்க மிசைல்ஸ் அந்தளவுக்கு கேப்பபிளானது, அந்தளவுக்கு ஒரு பெரிய அழிவை இந்த விமானங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு. ஒரு நேட்டோ நாடு, ஒரு நேட்டோவில் இருக்க ஒரு விமானத்துமே எங்களுக்கு வேணாம்,
எங்களுக்கு ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வேணும்னு சொல்கிறப்பவே நமக்கு எந்த அளவுக்கு இந்த தயாரிப்புகள் அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். சரி, இப்போது இவங்க கிட்ட இருக்கல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அமெரிக்கா கேட்டதும், ஒருவேளை அதிகமான ப்ரெஷர் கொடுத்ததும் உக்ரைனுக்கு அப்படியே டைரெக்டாக தூக்கி இந்த துருக்கி கொடுத்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஏற்கனவே துருக்கி தரப்புலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, துருக்கியோட அஃபீஷியல்ஸே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அமெரிக்கா என்ன பண்ணாலும் இதில் என்ன கேம் ப்ளே பண்ணாலும் நாங்கள் எங்களோட S-400ஸை உக்ரைனுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை மட்டும் துருக்கி பண்ணிருச்சுன்னு வைங்க, கிட்டத்தட்ட ரஷ்யாவோட முதுகில் குத்தனை, ஏன் ரஷ்யாவுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய துரோகமாக இது மாறிடும். உக்ரைனுக்கு போகிற மிசைல் சிஸ்டம் அங்கே மட்டுமே இருக்காது, நேரடியாக அங்கேருந்து டைரெக்டாக இது அமெரிக்காவுக்கும் கிளம்பி போயிடும். இதோட ரேடார் எப்படி ஒர்க் ஆகுது, இதோட மிசைல் டிஃபென்ஸ் கெப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த மிசைல்ஸ் எந்த அளவுக்கு மெனுவர் பண்ணுது, இதனால் நம்மளோட ஜெட்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லிட்டு அமெரிக்கா எல்லாத்திலையுமே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இது விழும். ஆனால் அதுக்கு ரஷ்யாவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு அறிவிப்பு மட்டும் துருக்கிக்கிட்ட, இந்த மாதிரி ஒரு நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முடியாத விஷயந்தான், ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு மட்டும் துருக்கிக்கிட்டேருந்து வந்துச்சுன்னா அன்னைக்கு துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்புமே பிரேக் ஆகும். ரஷ்யா இதுக்கான எதிர்வினையை கண்டிப்பாக ஆற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் போலாந்தில் வச்சு நேட்டோ கூட ரஷ்யா பண்ண போகிறதா சொல்ல போகிற சம்பவம் இந்த துருக்கியை வச்சு வந்தாலுமே அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த துருக்கின்ற நாட்டுக்கு ரஷ்யாவை பற்றியும் நல்லா தெரியும், ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை பற்றியும் நல்லா தெரியும். அதனால் இப்போதைக்கு இந்த டீல் ஆனது, இந்த S-400 யூனிட்ஸை அங்கே அனுப்புறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடியாத காரியம்னு சொல்லலாம். ஆனால் அமெரிக்கா இதை நடத்தி காட்டுறதுக்கான எல்லா ஆயத்த நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்பாங்க. எப்படியாச்சும் இதை ஒரு இதை முடிச்சே காட்டணுன்ற முடிவில் தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் அதை அமெரிக்கா துருக்கிக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. சரி, இந்த அளவுக்கு இந்த S-400ஸ் போயிட்டு உக்ரைனுக்குள்ளே என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வின்டர் தான். இப்போது இந்த வின்டர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ரஷ்யா முன்ன இல்லாத அளவுக்கு அடிக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த கார்கிவ் ரீஜன்லாம் 40,000 அதிகமான, 1-2 கிடையாது, 1,000-2,000 கிடையாது, 40,000 அதிகமான சோல்ஜர்ஸை ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரஷ்யா ரீக்ரூப் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக ரெக்வயர் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி நிறுத்தி வைக்கிறப்போ இவங்களுக்கு தேவையான ஏர் சப்போர்ட்டை கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து உள்ளே போகிற கிரவுண்ட் ட்ரூப்ஸ்க்கு முன்னாடியே கிரவுண்டை கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைனோட ஸ்டோரேஜ் குடோன்ஸையும் உக்ரைனோட கமாண்ட் போஸ்ட் எல்லாத்தையுமே கண்ணா பின்னா நடிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடித்தா தான் உள்ளே பின்னாடி போகிற ட்ரூப்ஸால் ரொம்பவும் ஃப்ரீயாக போக முடியும். இல்லைனா முன்னாடியே அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கப்போ ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படும். இந்த ரஷ்யா உக்ரைன் போர் 2022 தொடங்கினப்போ இழந்தாங்கல்ல, அதே மாதிரி நிறைய இழப்புகள் இவங்களோட படைகளுக்கு ஏற்படும் சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ஏர் அட்டாக்கையோ மிசைல் அட்டாக்கையோ ரஷ்யா பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ அமெரிக்காவோட ஆயுதங்கள் அந்தளவுக்கு சரியாக செயல்படலை, ரஷ்யாவோட S-400 இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கின்றப்போ இங்கேருந்து வாங்கி அதை அப்படியே இந்த ரீஜியனில் அமெரிக்கா வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க, இல்லை உக்ரைனோட முக்கியமான டவுன்ஸை சுற்றி இதை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட ஆயுதமே ரஷ்யாவோட விமானங்களுக்கு ஒரு யமனாக மாறிடும், கிட்டத்தட்ட அவங்கள அழிச்சிருனே சொல்லலாம். அதை ரஷ்யாவும் விரும்ப மாட்டாங்க, துருக்கியும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த அமெரிக்கான்ற நாடு எப்படியெல்லாம் ஒரு நாட்டுக்கு ஆசை காட்டி எப்படி இன்னொரு நாட்டுக்கு எதிராக அவங்க ஆயுதத்தையே பயன்படுத்த தூடுறாங்கன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இந்த சம்பவம் இருக்குது. இந்த ட்ராப்பில் துருக்கி சிக்காத வரைக்கும் துருக்கிக்கு நல்லது. ஒருவேளை சிக்கிட்டாங்கன்னா போகிற போக்கில் இன்னொரு மிசைலை தூக்கி துருக்கி மேலேயும் புத்தின் போட்டுட்டு என்னடே இது போதுமானு கேட்டாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனையும் குறிப்பாக சொன்னால் S-400 உக்ரைனுக்கு இந்த துருக்கி வழியாக போகுமா, துருக்கி இதை கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுவாங்களான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த F-16ஸை இந்த S-400 வச்சு துருக்கி சுட்டு தள்ளினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே F-16 தான் இப்போ உக்ரைனுக்குள்ளேயும் போக போகுது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுனாலும் அதை தாராளமாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களோட இந்த விடுபடுறது உங்களாக இருக்குது.